மின்னஞ்சல் அனுப்புவோம். இமெயில் யாவமோ? மின்னஞ்சல் அனுப்புவோம். கல்கார மொனவாத பிரதீப் லியலா தியன்னே? கல்கார என்ன பிரதீப் எழுதியிருக்கிறான்? கல்கார மொனவாத பிரதீப் லியலா தியன்னே? கல்கார என்ன பிரதீப் எழுதியிருக்கிறான்? அப்பே தொடர்ந்து அகலா தியனவா? எங்களுடைய தகவல்களை கேட்டு இருக்கிறார். எங்களுடைய தகவல்களை கேட்டு இருக்கிறான். அவன் கடந்த விடுமுறைக்கு கிராமத்து வீட்டுக்கு போனானாம். அவன் கடந்த விடுமுறைக்கு கிராமத்து வீட்டுக்கு போனானாம். இதோ பாருங்கள், பிரதீப்பினுடைய மின்னஞ்சல் முகவரியாகும். இதோ பாருங்கள், பிரதீப்பினுடைய மின்னஞ்சல் முகவரியாகும். அவன் அதனை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். அவன் அதனை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். பிரதீப் 2008@gmail.com. இப்பொழுது எங்களுக்கு முடியும். இப்பொழுது எங்களுக்கு முடியும். மின்னஞ்சல் ஒன்றினால் பிரதீப்புக்கு பதில் அனுப்புவதற்கு. மின்னஞ்சல் ஒன்றினால் பிரதீப்புக்கு பதில் அனுப்புவதற்கு. கல்கார உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும் முறை தெரியுமா? கல்கார உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும் முறை தெரியுமா? ஆம், கடந்த வாரம் புதிய சார் எங்களுக்கு சொல்லி தந்தார். ஆம், கடந்த வாரம் புதிய சார் எங்களுக்கு சொல்லி தந்தார். இனி நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதி அதனை மின்னஞ்சல் மூலம் அனுப்புவோம். இனி நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதி அதனை மின்னஞ்சல் மூலம் அனுப்புவோம். அப்படியென்றால் நாங்கள் முதலில் கடிதத்தை எழுதுவோம். அப்படியென்றால் நாங்கள் முதலில் கடிதத்தை எழுதுவோம். கல்கார குணரத்ன, நம்பர் இலக்கம் 50, கண்டி வீதி குருநாகல, 2021 பங்குனி மாதம் 15ஆம் தேதி. கல்கார குணரத்ன, நம்பர் இலக்கம் 50, கண்டி வீதி குருநாகல, 2021 3ஆம் மாதம் 15ஆம் தேதி. வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். அன்புள்ள பிரதீப், அன்புள்ள பிரதீப், உங்களது கடிதம் கிடைத்தது. உங்களது கடிதம் கிடைத்தது. மமத் மாலிங்க
நானும் மாலிங்கவும் உங்களுடைய தகவல்களை கேட்டு சந்தோஷம் அடைந்தோம். நானும் மாலிங்கவும் உங்களுடைய தகவல்களை கேட்டு சந்தோஷம் அடைந்தோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். நாங்களும் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகிறோம். கடந்த விடுமுறைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனோம். கடந்த விடுமுறைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனோம். அங்கு நாகதீபம், நெடுந்தீவு, ஆழம் தெரியாத அதாவது அடி தெரியாத கிணறு ஆகியவற்றை பார்க்க சென்றோம். வரும் வழியில் நல்லூர் கோவிலுக்கு சென்றோம். யாழ்ப்பாணம் மிகவும் அழகானது. இருந்தும் கொஞ்சம் வெயில். நவத்தக்கு என்ன இருந்தும் கொஞ்சம் வெயில். வரும் விடுமுறைக்கு நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள். வரும் விடுமுறைக்கு நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள். விடுமுறை காலத்தில் நாங்கள் நுவரெலியாவுக்கு போகிறோம். விடுமுறை காலத்தில் நாங்கள் நுவரெலியாவுக்கு போகிறோம். எங்களுக்கு விளையாடவும் முடியும். எங்களுக்கு விளையாடவும் முடியும். இன்றைக்கு நிப்பாட்டுகிறேன், அதை நிறுத்துகிறேன். இன்றைக்கு நிப்பாட்டுகிறேன். பதிலை அனுப்புங்கள். பதில் அனுப்புங்கள். வீட்டில் அனைவரையும் ஞாபகப்படுத்தியதாக சொல்லுங்கள். வீட்டில் அனைவரையும் ஞாபகப்படுத்தியதாக சொல்லுங்கள். இறைவன் துணை, இறைவன் துணை. இப்படிக்கு நண்பன் கல்கார. இப்படிக்கு நண்பன் கல்கார. சொற்களஞ்சியம், தகவல், தகவல். விலாசம் அல்லது முகவரி, விலாசம் அல்லது முகவரி. முடியும், முடியும். மின்னஞ்சல், மின்னஞ்சல். எங்கள் வீடு, எங்களுடைய வீடு. உங்களது அல்லது உங்களுடைய, உங்களது அல்லது உங்களுடைய. விடுமுறை காலத்தில், விடுமுறை காலத்தில். விளையாட்டு, விளையாட்டு. வாருங்கள், வாருங்கள். விளையாட முடியும், விளையாட முடியும். கடிதம் எழுதும் போது பயன்படுத்தப்படும் ஆசீர்வாத சொற்களுக்கு அருகில் சரி அடையாள முடிக. ஜெயதேவா, வெற்றி உண்டாகட்டும். ஜெயதேவா, வெற்றி உண்டாகட்டும்.
அன்புள்ள அம்மா, ஆதரணிய அம்மா, அன்புள்ள அம்மா, ஆதரணிய தேவி பிஹிதை, கடவுள் துணை, தேவி பிஹிதை, கடவுள் துணை, ஹிதவத் மிதுர, அன்புள்ள நண்பா, ஹிதவத் மிதுர, அன்புள்ள நண்பா, நலம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும், இன்று நல்ல நாளாகட்டும், இன்று நல்ல நாளாகட்டும், அன்புள்ள நண்பி, அன்புள்ள நண்பி, நலம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும், ஒழுங்குபடுத்தி எழுதுவோம், கல்கார குணரத்ன, லக்கம் 50, கண்டி வீதி குருநாகல, கல்கார குணரத்ன, இலக்கம் 50, கண்டி வீதி குருநாகல, வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், அன்புள்ள பிரதீப், அன்புள்ள பிரதீப், உங்களுடைய சுகதுக்கங்கள் எப்படி, உங்களுடைய சுகதுக்கங்கள் எப்படி, இப்படிக்கு நண்பன் ஹல்கார, இப்படிக்கு நண்பன் ஹல்கார, இணைப்போம், வாசிப்போம், எழுதுவோம், உங்களுடைய புதிய தகவல்கள் எப்படி, உங்களுடைய புதிய தகவல்கள் எப்படி, உங்களுடைய சுகதுக்கங்கள் எப்படி, உங்களுடைய சுகதுக்கங்கள் எப்படி, உங்களுடைய சுகநலங்கள் எப்படி, உங்களுடைய சுகநலங்கள் எப்படி, கல்காரவினுடைய புதிய தகவல்கள் எப்படி, கல்காரவினுடைய புதிய தகவல்கள் எப்படி, கல்காரவினுடைய சுகதுக்கங்கள் எப்படி, கல்காரவினுடைய சுகதுக்கங்கள் எப்படி, கல்காரவினுடைய சுகநலங்கள் எப்படி, நாங்கள் நன்றாக இருக்கிறோம், நாங்கள் நன்றாக இருக்கிறோம், நாங்கள் நலமாக இருக்கிறோம், நாங்கள் நலமாக இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லோரும் நன்றாக இருக்கிறோம், எல்லோரும் நன்றாக இருக்கிறோம், எல்லோரும் நலமாக இருக்கிறோம், எல்லோரும் நலமாக இருக்கிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம், பாடத்தில் சொற்களை தேடி எழுதுவோம், வாசிப்போம், உங்களது சுகதுக்கங்கள் எப்படி,
உங்களது சுகதுக்கங்கள் எப்படி? அபி ஹேமோம ஹொந்தி நின்னவா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். அபி ஹேமோம ஹொந்தி நின்னவா? நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம். கடந்த விடுமுறைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போனோம். கடந்த விடுமுறைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போனோம். விடுமுறை காலத்தில் நாங்கள் நுவரெலியா போவோம். விடுமுறை காலத்தில் நாங்கள் நுவரெலியா போவோம். எங்களுக்கு விளையாடவும் முடியும். எங்களுக்கு விளையாடவும் முடியும். விடைகளை எழுதுவோம், வாசிப்போம். பிரதீப்பின் மின்னஞ்சல் முகவரி என்ன? பிரதீப் 2008@gmail.com. பிரதீப்பின் மின்னஞ்சல் முகவரி என்ன? பிரதீப் 2008@gmail.com. கல்காரவின் முகவரி என்ன? இலக்கம் 50 கண்டி வீதி குருநாகல. கல்காரவின் விலாசம் என்ன? இலக்கம் 50 கண்டி வீதி குருநாகல. ரசனை எங்கே கொஞ்சம் வெயில் என்று கூறினார்? யாழ்ப்பாணத்தில். எங்கே கொஞ்சம் வெயில் என்று கூறினார்? யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் காண கிடைத்த 3 இடங்களை எழுதுக. நாகதீபம், நெடுந்தீவு, அடி அல்லது ஆழம் தெரியாத கிணறு. யாழ்ப்பாணத்தில் காண கிடைத்த 3 இடங்களை எழுதுக. நாகதீபம், நெடுந்தீவு, அடி அல்லது ஆழம் தெரியாத கிணறு. வரும் விடுமுறை காலத்தில் எங்கே போகிறார்கள்? நுவரெலியா. வரும் விடுமுறை காலத்தில் எங்கே போகிறார்கள்? நுவரெலியா. கல்காரவுக்கு பதில் கடிதம் எழுதுங்கள். பிரதீப் இலக்கம் 60 மன்னார் வீதி பூநகரி. 2021 மே மாதம் 24 வாழ்த்துக்கள். அன்புள்ள ஹல்கார, உங்கள் சுகதுக்கங்கள் எப்படி? நவத்தக்கு என்ன? நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய கடிதம் கிடைத்தது, அதற்கு நன்றி. நீங்கள் யாழ்ப்பாணம் சென்றீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது.
யாழ்ப்பாணம் கொஞ்சம் வெப்பம்தான். ஆனால் அங்கு பயிற்சிகை நன்றாக செய்ய முடியும். அடுத்த விடுமுறைக்கு எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் உங்களுடைய வீட்டுக்கு வருவோம் என அம்மா தெரிவித்தார். எனக்கு மிகவும் விருப்பமாக இருப்பது உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுடன் எங்களுக்கும் நுவரெலியா போவதற்கு முடியும். நானும் தங்கச்சியும் மிகவும் விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த விடுமுறையில் உங்கள் வீட்டுக்கு வரும் எதிர்பார்ப்புடன் எனது கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். வீட்டில் அனைவரையும் அன்புடன் ஞாபகப்படுத்தியதாக தெரிவியுங்கள். கடவுள் துணை. இப்படிக்கு அன்புள்ள நண்பன் பிரதீப் நவத்தக்கு என கடிதம் லிஜுமா. பிரதீப் இலக்கம் 60 மன்னார் வீதி பூநகரி 2021 பங்குனி வைகாசி மாதம் 24 வாத்துக்கள். அன்புள்ள ஹல்ஹார உங்கள் சுகதுக்கங்கள் எப்படி? நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய கடிதம் கிடைத்தது, அதற்கு நன்றி. நீங்கள் யாழ்ப்பாணம் சென்றீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் கொஞ்சம் வெயில் வெப்பம்தான். ஆனால் அங்கு பயிற்சிகை நன்றாக செய்ய முடியும். ஈழங்க நிவாடுவட்ட ஈழங்க நிவாடுவட்ட அடுத்த விடுமுறைக்கு எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் உங்களுடைய வீட்டுக்கு வருவோம் என அம்மா தெரிவித்தார். எனக்கு மிகவும் விருப்பமாக இருப்பது உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுடன் எங்களுக்கும் நுவரெலியா போவதற்கு முடியும். நானும் தங்கச்சியும் மிகவும் விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த விடுமுறையில் உங்கள் வீட்டுக்கு வரும் எதிர்பார்ப்புடன் எனது கடிதத்தை முடித்துக் கொள்கிறேன். வீட்டில் அனைவரையும் அன்புடன் ஞாபகப்படுத்தியதாக தெரிவியுங்கள். கடவுள் துணை. இப்படிக்கு அன்புள்ள நண்பன் பிரதீப்
நன்றி, ஸ்துதி.